அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெண்டு ஆசனா பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமானதுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆணி படுக்க மேலே, அது மேலே ஆசனா பண்ண போகிறாங்க. ரொம்ப வித்தியாசமாகவும் பயமாகவும் இருக்க போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா பைப்பை வச்சு பண்ண போகிறாங்க, நீங்களே பாருங்கள். யோகா ஆசனா பண்ணும்போது நம்ம பாடி கண்ட்ரோல் கிடைக்கும் சொல்லுவாங்க. நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க, அதாவது வாய் வழியாக தண்ணி எடுத்துப்பாங்க, மூக்கு வழியாக வெளியே விடுவாங்க, கண்ணு வழியாக வெளியே விடுவாங்க. ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிற சின்ன பையன் வந்து நம்ம மூக்கோட ஒரு துவாரத்து வழியாக தண்ணியை உள்ளே எடுத்துட்டு இன்னொரு துவாரத்து வழியாக தண்ணியை வெளியே விட போகிறாரு. கேட்கும் போதே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு வந்து ரொம்ப மூச்சு பயிற்சி ரொம்ப ஜாஸ்தி தேவைப்படும். நீங்களே பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பது. Bye.
ஆசனாஸில் பார்த்தீங்கன்னா அந்த மூச்சு பயிற்சி நான் சொன்ன மாதிரி, அதாவது ப்ரீத் கண்ட்ரோல் இருந்தால் தான் சில விஷயங்கள் நீங்கள் நல்லா பண்ண முடியும். பொதுவாக இதில் ரொம்ப பயிற்சி பெற்றவங்க அந்த வயிற்றை உள்ளே இழுத்துப்பாங்க, வயிறே தெரியாத மாதிரி. அது கொஞ்சம் நாள் ஆகும், பயிற்சி பெற்றால் தான் வரும். ஆனால் ஒரு 15 வருஷம் பையன் இது எவ்வளோ அழகாக அவங்க முன்னாடி பண்ணி கட்டுறாரு பாருங்களேன்.